இந்த மாதிரி நீங்க போட்டிருக்கிற கடலை வயல்லையும் புழுவோட தாக்கம் இருக்கு அப்படின்னா இதை எப்படி கட்டுப்படுத்துறது, இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும்? இப்போ நம்ம புழுவோட வாழ்க்கை சுழற்சியை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல முட்டை இருக்கும், அடுத்து லார்வா உருவாகும், அதை விட பெரிய புழு உருவாகும், அதுக்கப்புறம் அது பூச்சியாக மாறலாம், இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜோட நிற்கலாம். இதுதான் மேக்ஸிமம் உங்களை தாக்குற வயலில் உள்ள பூச்சிகளோட வாழ்க்கை சுழற்சியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் புழுவுக்கு மட்டும்தான் இப்போ மெடிசன் பார்க்க போகிறோம். இப்போ பூச்சியை பற்றி நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவோம். இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் லார்வா மாதிரி இருக்குது, இந்த மாதிரி புழுக்களை எப்படி கொள்வது? இந்த மாதிரி புழுக்களை கொள்றதுக்கு பெவேரியா பேசியானம், நம்ம கிராப்ஸில் பேசியானம், இந்த பேசியானம் அரை லிட்டர் இருந்தாலே போதும். இந்த பெவேரியா பேசியானாவை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்? இந்த உயிர் பூச்சிக்கொல்லிகளை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்ப எப்போவுமே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், எப்போவுமே சாயந்தர நேரத்தில் தான் ஸ்ப்ரே பண்ணணும். சாயந்தர நேரத்தில் தான் அந்த பூச்சி புழுக்களோட நடமாட்டம் அப்படிங்கிறது வெளியில் நிறையா இருக்கும். அப்போ தான் நீங்கள் அடிக்கிற மருந்து அப்படிங்கிறது அந்த பூச்சி மேலே போடும், அப்போ தான் அந்த பூச்சி சாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 4 மணிக்கு மேலே பெவேரியா பேசியானா ஒரு 1/2 லிட்டர், இந்த 1/2 லிட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேங்குக்கு 50 மில்லி, அதாவது லிட்டருக்கு 5 மில்லி கணக்கில் அரிசி வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 250 மில்லி உள்ளே ஊற்றிக்கோங்க. ஒட்டும் பசைக்கு மாற்றா, இல்லை ஒட்டும் பசையோ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒட்டும் பசையை கூட யூஸ் பண்ணலாம். இதை நல்லா கலந்துட்டு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த பெவேரியா பேசியானாவுக்கு சின்ன சின்ன புழுக்கள் லார்வாக்கள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். இப்போ இதுவே புழு வந்து அடுத்த ஸ்டேஜ் அடைஞ்சிருச்சு, ரொம்ப முதிர்ந்த நிலையில் இருக்குது அப்படின்னா பெவேரியா பேசியானா 1/2 லிட்டர் தேவைப்படும். இது கூட பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இது ஒரு 1/2 லிட்டர் தேவைப்படும். இது ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு சொன்னால் அதே மெத்தடில் தான், ஒரு 10 லிட்டர் டேங்குக்கு 50 மில்லி பேசியானா, 50 மில்லி துரிஞ்சியன்சிஸ், ப்ளஸ் ஒரு 100-250 மில்லி சாதம் வடித்த கஞ்சி, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி சாயந்தர நேரத்தில் அடிக்கணும். இந்த பேசியானா துரிஞ்சியன்சிஸ் இது எல்லாமே எப்படி பூச்சிகளை கொல்லும் அப்படின்னா, நேராக அந்த பூச்சியோட தோல் மேலே பட்டுச்சு அப்படின்னா தோலை கிழிச்சிக்கிட்டு உள்ளே போவோம். தோலை கிழிச்சிட்டு உள்ளே போனது மட்டும் இல்லாமல் அந்த உடம்புக்குள்ளே உள்ள உள்ளுறுப்புகளை சாப்பிட ஆரம்பிக்கும், சாப்பிட்டுட்டு அந்த பாக்டீரியா தன்னோட இனத்தை பெருக்க ஆரம்பிக்கும். இது மூலமாக அந்த இடத்துல இந்த பெவேரியா பேசியானா துரிஞ்சியன்சிஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது மூலமாக ஃபர்தராக வர்ற புழுக்களையும் இது கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வர்ற இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பூச்சி மருந்து அடிக்கிறோம், அந்த பூச்சி மருந்துக்கே மேக்ஸிமம் எல்லா புழுக்களும் சாகும், ஆனாலும் திரும்ப ஒரு 10 நாளில் திரும்ப கிளம்புது, திரும்ப அதே மாதிரி புழு வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் கொல்றது வந்து புழுக்களை மட்டும்தான், அதோட முட்டைகள் இல்லை, அதனோட முட்டைகள் எல்லாமே ஓரளவுக்கு வெளில தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எக் மாசஸ் அப்படிங்கிறத நம்ம அழிச்சாகணும். அந்த முட்டை குவியல்கள் எக் மாசஸை நம்ம அழிக்கிறதுக்கு இந்த பெவேரியா பேசியானாவையோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி துரிஞ்சியன்சிஸோ அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து வேப்பெண்ணெய் கரைசல் அடித்தாலே போதும். இப்போ நீம் ப்ளஸ் இருக்க பாருங்கள், இந்த நீம் ப்ளஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டர். இந்த 1/2 லிட்டரை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னா, ஒரு 100 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஏக்கருக்கு. அந்த 100 லிட்டர் தண்ணியில் இந்த நீம் ப்ளஸ்ஸை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இது அதுக்கப்புறம் அந்த 100 லிட்டர் தண்ணியில் ஊற்றணும். ஊற்றுனா அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு மேலே மிதக்கும். ஸோ அந்த மாதிரியே நம்ம டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அது வலிஞ்சு ஓடி போயிடும், அது முழுசாக நம்ம எதுக்காக அடிக்கிறோமோ அதுக்கான பயனே கிடைக்காது. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போ 100 லிட்டருக்கு ஒரு பாக்கெட் ஷாம்பு, ஏதாவது ஒரு ஷாம்பு ரெக்கமெண்டடாக நம்ம கிளினிக் ப்ளஸ் சொல்லலாம். கிளினிக் ப்ளஸ்னால் வெறும் கிளினிக் ப்ளஸ், அதில் வர்ற ஃப்ளேவர்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் உள்ள கிளினிக் ப்ளஸ் ஷாம்புவை நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் வந்து ஓரளவுக்கு தண்ணி கூட டிசால்வ் ஆகும். அப்படி டிசால்வ் ஆனதுக்கப்புறமா ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலரில் லைட்டாக மாறும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதுவும் இதையும் நம்ம சாயந்தர நேரத்தில் தான் அடிக்கணும். ஸோ அப்போ தான் இது முழுசாக ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த வீடியோட சுருக்கம் என்ன அப்படின்னா, புழுக்கள் வந்து லார்வா ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னா பேசியானா 1/4 லிட்டர் அடித்தா போதும். புழு வந்து ரொம்ப முத்தி போச்சு, அடல்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா பேசியானா 1/2 லிட்டர், துரிஞ்சியன்சிஸ் 1/2 லிட்டர் சேர்த்து அடிக்கணும். இதுக்கப்புறமா இதை மட்டும் அடிச்சுட்டு விடக்கூடாது. இதுலேருந்து 4 நாளில் அந்த முட்டைகள் திரும்ப ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த முட்டைகளை கொள்றதுக்கு வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கணும். வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கிறப்ப டிசால்வ் பண்ணிட்டு தான் அடிக்கணும், அப்போ தான் அது முழுசாக ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது இல்லாமல் நம்ம வேறு எண்ணத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்டில் போடுங்க, பேசலாம். இந்த வீடியோவில் சில தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.